அந்த சரிவு இல்லாத எதிர்பார்க்கிறான். அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க தமிழ்நாட்டில் பேசுற 20 சங்கம் இருக்கு, அதுல தற்காலிக பணியாளர்கள் ஒப்பந்த ஊழியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உறுப்பினர்கள் அவன் சொல்லியிருக்கான் அந்த சரிவு இல்லாத எதிர்பார்க்கிறான். அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க தமிழ்நாட்டில் பேசுற 20 சங்கம் இருக்கு, அதுல தற்காலிக பணியாளர்கள் ஒப்பந்த ஊழியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மற்றும் தமிழ்நாடு பணியாளர் சங்கத்துடைய அனைத்து உறுப்பினரையும் வருக வரை வரவேற்று அவர்கின்றேன். மற்றும் தமிழ்நாடு பணியாளர் சங்கத்துடைய அனைத்து உறுப்பினரையும் வருக வரை வரவேற்று அவர்கின்றேன். இங்கே மதுரை மண்டலமாக சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, திருநெல்வேலி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலிருந்து இங்கு உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கின்றோம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் வழங்கப்பட வேண்டும். 21 மாத ஊதிய குழு நிலுவையை உடனடியாக வழங்கப்பட வேண்டும். நிரந்தரம் இல்லாத சத்துணவு பணியாளர்கள், டாஸ்மாக் பணியாளர்கள், நியாயவிலக்கல் பணியாளர்களை உடனடியாக நிரந்தரம் செய்ய வேண்டும். நியாயவிலக்கல் பணியாளர்களுக்கு டிஎன்சிசிக்கு நிகரான ஊதியம் வழங்கப்பட வேண்டும். இது போன்ற 20 கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் உண்ணாவிரதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கே ஆர் விஸ்வநாதன், மாநில செயற்குழு உறுப்பினர், தமிழ்நாடு பணியாளர் சங்கம்.